I am Dr. Vinodhini Pradeep, Director of Gheeth IVF Hospitals, Kaliyakavalai. இன்னைக்கு வந்து டோனார் ஸ்பெர்ம் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். டோனார் ஸ்பெர்ம் வந்து எந்தெந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது பார்த்தா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஏசோ ஸ்பெர்மிக்காக இருப்பாங்க. பலவிதமான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணியும் கவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, இல்லை நமக்கு எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோன் லெவல் மிக அதிகமாக இருந்தாலும், இல்லை டெஸ்ஸா பெஸ்ஸா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணியும் அணுக்கள் கிடைக்கலன்னா நம்ம டோனார் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணுறோம். இப்போ டோனார் ஸ்பெர்ம் வந்து நமக்கு ஐயூஐக்கும் யூஸ் பண்ணுறோம், ஐவிஎஃப்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம செமென் பேங்க்லேருந்து ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வாங்கி கப்புளுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம். செமென் பேங்க்ங்கிறது வந்து ஒரு பிளட் பேங்க் மாதிரி, எப்படி நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு பிளட் பேங்க்ல பிளட் வாங்கி டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செமென் பேங்க்கு யூஸ் பண்ணப்படுது. செமென் பேங்க்ங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கப்பட்ட சென்டராக இருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அவங்க எப்படி நமக்கு டோனார்ஸை ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, டோனார்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிசீசஸ் லைக் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு உண்டான டெஸ்ட்டும் ஹெச்ஐவியும் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது நெகட்டிவாக இருக்குன்னா அவங்க செமென் சாம்பிளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஒரு 6 மந்த்ஸ் லேட்டர் திருப்பி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நம்ம நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ செகண்ட் டைமும் நெகட்டிவாக இருந்தால் மட்டுமே அவங்களுடைய சாம்பிள் நமக்கு கப்புளுக்கு யூஸ் பண்ணுறோம். டோனார் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணி ஐயூஐ ஐவிஎஃப் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். ஐயூஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு டோனார் ஸ்பெர்மில் வந்து செமினல் ஃப்ளூடும் சேர்த்து இன்செமினேட் பண்ணுறதுனால ஒரு 2 to 3 times டோனார் செமன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா செமினல் ஃப்ளூயட்னால டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்கேஸ் ஆஃப் ஐவிஎஃப் ஃபார் இக்ஸியில் வந்து நமக்கு செமினல் ஃப்ளூயடை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் எத்தனை டைம் வேணாலும் டோனார் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய ஃபெர்டிலிட்டி டவுட்ஸை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் கீத் ஐவிஎஃப் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.